இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு சுவையான செம டேஸ்டான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. கடாய் சூடானதும் இந்த மீன் குழம்பு வந்து நம்ம நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். நான் வந்து 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் கூடவே எண்ணெய் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மீன் குழம்பு வைங்கம்மா, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. வெந்தயம் கடுகு நல்லா பொரிட்டோம். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து தோல் உரித்து 2 2 கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணாதீங்கம்மா, இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க, 2 2 கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் வந்து ஒரு 10 பீஸ் பூண்டு எடுத்து அதே போல் 2 2 கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு முழுசாக சேர்த்தீங்கன்னா காரம் ஏறாது, அதனால் 2 2 கட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், 1 பச்சை மிளகாய். கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். பாருங்கள், சின்ன வெங்காயம் வந்து இந்த ஸ்டேஜ் வரலாம் வதங்கணும், இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இது கூடவே நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும், அது உருளை வதக்கிடுங்க. பாருங்கள், வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கியிருக்கும். பாருங்கள், எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு தனியாக திரிஞ்சு வரணும். பாருங்கள், கூடவே நான் வந்து 2 பெரிய தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்குங்க. தக்காளியும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்கம்மா. சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்குனாலே போதும். நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி அரைச்சி செஞ்சிங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சில குழம்பு வந்து தண்ணியாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்காது. தக்காளி பேஸ்ட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். பாருங்கம்மா, வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். எவ்வளோ நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள், நல்லா கிரேவியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இது கூடவே 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். சின்ன ஸ்பூனில் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூனோட கம்மி தான். மஞ்சத்தூள் 4 சிட்டிகளவு. நான் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்குறேம்மா. இந்த மீன் குழம்பு வந்து நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்து செய்வீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சப்போஸ் மிளகுத்தூள் நீங்கள் சேர்க்கலைன்னா நீங்கள் போட வேண்டாம். நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். 1 பெரிய லெமன் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதே போல் எப்பயுமே நான் சொல்கிறது தான், தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க, திக்காக கரைக்காதீங்க, நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துக்குங்க. நான் வந்து இந்த குழம்பு 4 லிருந்து 5 பேருக்கு வைக்கிறேம்மா. உங்களுக்கு அதிகமாக வைக்கணும்னா நீங்கள் வந்து எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு 1 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, நான் வந்து 10 நிமிஷம் சொல்லியிருக்கேன், இப்போ வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுக்கிறேன். நான் எதுக்காக எடுக்கிறேன்னா, குழம்பு நடுவில் எடுத்து கிளறி விடுங்க. அதே போல் நான் வந்து 1 பீஸ் மாங்காய் சேர்க்க போகிறேன். மாங்காய் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் சேர்த்துட்டிங்கன்னா குழஞ்சிடும், அதனால் 1 5 நிமிஷம் கொதிக்க விட்டு மாங்காய் சேர்க்கணும். 1 பீஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஷ்டப்பட்டால் மாங்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். மீன் குழம்புல மாங்காய் சேர்த்தோம்மா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மாங்காய் வாசனை நல்லா வரும். நீங்கள் வந்து தேவையில்லைன்னா விட்டுருங்க. இப்போ வந்து இன்னும் 1 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கலாம். பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது, கலர் ரொம்ப நல்லா இருக்குது. இது கூடவே மீன் போடுறதுக்கு முன்னே கொத்தமல்லி இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்து நான் கவளை மீன் எடுத்திருக்கேன். கவளை மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவிடுங்க. இந்த மீன் வந்து குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், வறுக்கவும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 மீனாக சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு இப்படி கிளறி விட்டுருங்க.
அடுப்பு தீ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, ரொம்ப குறைவாக வச்சுக்கணும், ஏன்னா டக்குன்னு வந்து குழஞ்சிடும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். மீன் சேர்த்துட்டு ரொம்ப அதிக நேரம் மூடி வைக்காதீங்க, ஏன்னா வந்து முள் வந்து குழம்புல இறங்கிடும். பாருங்கள், மீன் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு தான் இருக்கணும், மீன் வந்து குழையக்கூடாது. இப்போ மேலவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி, அவ்வளோதாம்மா. நல்ல டேஸ்டான கவள மீன் குழம்பு ரெடி.